பண்றீங்களா? வேணானு சொல்லல. வந்தா தப்பு இல்ல. வரலனா கவலைப்படவும் தேவையில்லை. எந்த ஒரு பறவையும் மிருகமும் எதிர்காலத்துக்கும் இறைய தேடி தன்னோட வாழ்க்கையை தொலைக்கிறது இல்லையே. ஹலோ வியர்ஸ், திஸ் இஸ் அன்பு. சேலத்துலேருந்து ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 5வது 6வது படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு படிப்பே ரொம்ப வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டப்படுறதையும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு தைரியமாக வந்து சொல்லிடுறான். அந்த மாதிரி, அம்மா எனக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ 7th பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட படிப்பு வந்து நின்றுது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லைஃபை வந்து டேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலத்தில் ஓமலூர் பகுதியில் சேர்ந்தவங்களாம் வந்து இருக்கிறாங்க, ஒரு கிராமத்தில். ஸோ அங்கே வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஆடு மேய்க்கிறது, இந்த நெசவு தொழில், ஓமலூர் சைடெலாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்துட்டு நெசவு தொழில் வந்து இருக்குதுங்கிறது சேலத்துக்காரங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நெசவு தொழில் இதை தான் வந்து அவர் பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அவர் அங்கேருந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ஈவினிங் டைமில் வந்துட்டு கிரிக்கெட் விளையாட போகிறாரு. ஸோ ஆடு மேய்க்க போகிறாரு. ஸோ இதுதான் வந்து அவரோட ரொட்டீன் ஒர்க்காகவே மாறிடுது. அப்படி இருந்த ஒருத்தர் தான் பார்த்திங்க அப்படின்னா 2019 சென்னை சேப்பாக் கில்லிஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக வந்திருக்காரு. அவருடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணேசன் பெரியசாமி. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைனலில் 5 விக்கெட் ஹால் வந்து எடுத்திருப்பார். ஸோ 15 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருப்பார். மொத்தமே பார்த்திங்க அப்படின்னா 127 தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதையே வந்து அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. ஸோ முக்கியமான ரீசன் அந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பார். இந்த டிஎன்பியில் ஒரே சீரீஸில் 21 விக்கெட்ஸ் எடுத்த ஒரே வீரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான். பட் ஆனால் இவருக்கான அந்த ஐபிஎல் சான்ஸ் வந்து இன்னுமே வந்துட்டு கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் அவருடைய லைஃப் ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வந்து ஈஸியாக வந்து இருந்துடல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, அவங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாரி டிரைவராக வந்து இருந்திருக்காரு. லாரி டிரைவராக இருந்துட்டு அவரால் வேலை பார்க்க முடியல, சரியாக வந்து டிரைவ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே வந்துட்டு ஒரு கடை மாதிரி வச்சு, ஒரு டீ கடை மாதிரி வச்சு ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கடையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வருமானம் கிடையாது. ஸோ அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டே ரொம்ப ரொம்ப புவராக வந்துருக்கு. நடராஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியன் டீமில் செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி நீ நல்லா விளையாடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஊக்கப்படுத்தியிருக்காரு. அதே ஜேபிஎன்னா ஜெயபிரகாஷ் அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடராஜனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடராஜனோட அகாடமியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஜாயின் பண்ணி அங்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவருடைய பவுலிங் ஸ்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கு. அவருடைய ஸ்டைல் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, மலிங்கா இருக்கார் இல்லைங்களா, ரிட்டையர்டு ஸ்ரீலங்கன் பிளேயர். ஸோ அவருடைய பவுலிங் ஸ்டைல் மாதிரியே இருக்கனால பார்த்திங்க அப்படின்னா யார்க்கர் அவருடைய லென்த்து வந்து பக்காவாக வந்துட்டு போடுறதுனால வந்துட்டு இவர் வந்து ரொம்ப அதிக விக்கெட்டுகள் வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு இவருடைய ரைட் ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. அவருடைய பிறவிலேயே வந்து அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு தான் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க. இவருடைய லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவருடைய இவ்வளோ புவர் பேக்ரவுண்ட்லேருந்தே என்னால் வந்து வர முடியும், அதாவது என்னால் ஒரு டிஎன்பிஎல் லெவலுக்கு வந்து என்னால் வர முடியும், அந்தளவுக்கு வந்து என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிரூபித்து காமிச்சிட்டாரு. ஸோ அங்கேருந்து வந்து வளர்ந்து போகிறது வந்து அவருடைய திறமையை பொறுத்திருக்கு. பட் உடல் குறை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவருடைய சாதனைக்கு வந்து தடை போட வாய்ப்பே கிடையாது. எல்லா இவருக்குன்னு கிடையாது, யாருக்காக இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா உடலுடைய அவங்களுடைய உடலில் இருக்கிற குறைபாட்டை வச்சு அவங்களுடைய திறமையை வந்து நம்மளால் வந்துட்டு நம்ம வந்து வெளியில் சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்து மேட்ச் விளையாடும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பஸ் ஃபேருக்கு வந்து காசு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டீ ஷர்ட்டு ஷூஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து கடை வாங்கி தான் வந்து போட்டுட்டு போனதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து என்னால் வர முடியும் அப்படிங்கிறது வந்து பெரியசாமி வந்து காமிச்சிட்டாரு அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அங்கேருந்து வந்துட்டு அவர் வந்து முன்னேறி போகிறது வந்துட்டு அவருடைய திறமையில தான் இருக்குது. ஸோ செலெக்ஷன் கமிட்டி வந்து இவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புறோம். இவருடைய லைஃப்ல நம்ம எடுத்துக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் சரி, ஒரு கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டடிஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலில் இறங்கினாலுமே அந்த செயலில் வந்து அதிக ஈடுபாடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அதிக ஈடுபாட்டோட நம்ம கடின உழைப்பையும் சேர்ந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது இவரோட லைஃப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கிற குறைபாடை வந்துட்டு மற்றவங்க வந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து அந்த செயலில் வந்து முழு ஈடுபாடு கொடுக்காமல் விட்டுட்டாலும் நமக்கு வந்து அது பெரிய பாதிப்பை தான் உண்டாக்கும். ஸோ இவரோட லைஃப்பில் வந்து அந்த உடல் குறையை வந்து யாருமே வந்துட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கணேசன் பெரியசாமி, இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிலையோ அல்லது ஐபிஎல்லையோ அல்லது இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டாராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இவருடைய அந்த கடின உழைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து அவர் கொண்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே வந்துட்டு அவர் எப்படி போகிறாரு, எப்படி அவரோட லைஃப் வந்து மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அவ்வளோதான். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.